நேர்கள் அனைவருக்கும் தீபம் தொலைக்காட்சியின் இனிதான வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்றைய பத்திரிகை பார்வையின் ஊடாக தீபம் தொலைக்காட்சியிலே நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலும் வளமை போன்று பார்க்கின்ற பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளாட்டில் எமது கை உள்ளாட்டிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகள் எங்களுடைய பார்வைக்காக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தினக்குரல், வலம்புரி, உதயன் ஆகிய பத்திரிகைகளுடைய பிரதானமான தலைப்புச் செய்திகள், அவை தொடர்பான விரிவான பார்வை, உப தலைப்புச் செய்திகள் எவ்வாறு சொல்லியிருக்கிறது, இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்று 2022 மே மாதம் 12 வியாழக்கிழமை. வலம்புரி நாடுகளுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி, நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கு தயார். நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் ஜனாதிபதி இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்று வலம்புரி பத்திரிகை இவ்வாறு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பிரதானமாக அடுத்ததாக ஒரு வாரத்தில் புதிய அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் ஒழிப்பு, விசேட உரையில் ஜனாதிபதி கோத்தா தெரிவிப்பு, பதவி விலகல் தொடர்பில் கமுக்கம், மக்கள் போராட்டங்கள் தொடர்கின்றன. இது உதயன் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி. அடுத்து தினக்குரல் தந்திருக்கிறது, ஒரு வாரத்துக்குள் புதிய பிரதமர் பதவியேற்பார், நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்து 19 அமல்படுத்தவும் தயாரென ஜனாதிபதி அறிவிப்பு என்று இந்த செய்தி தினக்குரல் நாளிதழில் வெளிவந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து பிரதானமான தலைப்புச் செய்திகளையெல்லாம் நோக்கும்போது, ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரையின் அந்த பொருள் எவ்வாறு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு நிற்கும்படியான செய்திகளை இன்று வந்திருக்கின்ற பத்திரிகைகள் அனைத்திலும் முக்கியத்துவம் இடம் பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவாக சென்று பார்க்கின்றேன். வலம்புரையிலே நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கு தயார், நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் ஜனாதிபதி. புதிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு தயார் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். நாட்டு மக்களுக்கு நேற்றிரவு ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வாரத்துக்குள் பாராளுமன்றில் பெரும்பான்மையை கொண்டுள்ள மக்களின் நம்பிக்கை வென்ற ஒருவரை பிரதமராகவும் புதிய அமைச்சரவையையும் நியமிக்க முடிவு செய்திருக்கின்றேன். மேலும் 19 திருத்தம் விரைவில் வலுப்படுத்தப்படும். நாடு வளமைக்கு மாறிய பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். நாடுலாவிய ரீதியில் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வழிகோலிய முதன்மையான சம்பவம் தொடர்பில் கட்சி சார்பின்றி தான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் எனவும் நேற்று ஆற்றிய உரையிலே ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீஸ் மா அதிபருக்கு நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் அதன் பின்னர் இடம்பெற்ற ஆட்கொலை, தாக்குதல்கள், சொத்து அளிப்பு போன்ற மிலேச்சத்தனமான சம்பவங்களை நியாயப்படுத்த முடியாது. இந்த சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் இருந்து பாதுகாப்பு செயலாளர், முப்படையினர், ராணுவ பிரதானி, போலீஸ் மா அதிபர், புலனாய்வு பிரிவு பிரதானி உள்ளிட்ட பாதுகாப்பு சபை உறுப்பினர்களை தொடர்புபடுத்தி இந்த நாட்டை அமைதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றேன். தற்போது இருக்கும் சூழ்நிலையை நிர்வகிப்பதற்கும் நாடு அராஜக நிலைக்கு செல்வதை தடுப்பதற்கும் தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ள அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் நான் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று வலம்புரி பத்திரிகையிலே இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து உதயன் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதானமான தலைப்புச் செய்தியை நான் வாசிக்கின்றேன். ஒரு வாரத்தில் புதிய அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் ஒழிப்பு, விசேட உரையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவிப்பு, பதவி விலகல் தொடர்பில் கமுக்கம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கமுக்கம் என்றால் மௌனமாக இருந்துவிட்டார் என்று பொருள். மக்கள் போராட்டங்கள் தொடர்கின்றன. அதிலே இந்த வாரத்துக்குள் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன், நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்றிரவு தெரியப்படுத்தியிருந்தார் என்று சொல்கின்ற அந்த செய்தி தொடர்ந்து வருகிறது அடுத்தடுத்த பக்கங்களிலே. அதிலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் நேற்றிரவு ஆற்றிய விசேட உரையிலேயே கோட்டபாய ராஜபக்ச மேற்கொண்டுவாறு தெரிவித்தார். இந்த உரையில் அவர் தெரிவித்த முக்கியமான கருத்துக்களையும் நான் ஆரம்பத்திலே பார்த்த வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்ற அந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை தான் இங்கே உதயனும் தந்திருக்கிறது. அதிலே
புதிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். இதைவிட நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும், அது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிற்பாடு அது அதன் மேல் கரிசனை கொண்டு நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பது தொடர்பாக புதிய அரசாங்கத்தோடு கலந்துரையாடி அதற்கான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கின்றார். இதைவிட மீண்டும் 19 என்றும் அவர் அங்கே பார்க்கின்றார். அந்த 19 சீர்திருத்த சட்டத்திட்டங்கள் தொடர்பாக மீண்டும் 19 கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். இதைவிட பக்க சார்பற்று விசாரணை நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் சொல்லியிருக்கின்றார். நடைபெற்ற அந்த கலவரங்கள் தொடர்பாக இன மத அந்த கட்சி இந்த கட்சி என்கின்ற வேறுபாடுகள் எல்லாம் இல்லை. இதிலே அந்த போராட்டங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, அதற்கு தூண்டுதல்களாக வழிகோலியவர்கள் யார், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பக்க சார்பற்று விசாரணை ஒன்று நிச்சயமாக அங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய உரையிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சொல்லியிருக்கின்றார். இதைவிட அவர் மீண்டும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது யாதெனில், இப்போது இருக்கின்ற சிரமமான சூழ்நிலையில், ஒரு இறுக்கமான சூழ்நிலையில், பொருளாதார பின்னடைவுகளை கண்டுகொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அனைத்து மக்களினுடைய ஆதரவும் ஏகமனதாக ஒரு நல்லெண்ண சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கமான முடிவுண்டை அரசாங்கம் எடுப்பதற்கு இப்படியான ஒரு நேரத்திலே தான் எல்லோரும் கைகோர்த்து அங்கே தங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாடையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்திலே அவருடைய கருத்துக்கள் நாட்டு மக்களுக்கு நேற்றிரவு 9 இடம்பெற்றிருக்கின்ற அந்த சம நேரத்திலே ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் சிற்சில பதிவாகி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் உதயன் பத்திரிகையிலே எவ்வாறு பிரதானமான தலைப்புச் செய்தி இருந்தது என்பதை உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். அடுத்து தினக்குரல் பத்திரிகையை நான் எடுக்கின்றேன். 1 புதிய பிரதமர் பதவியேற்பார், நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்து 19 அமல்படுத்தவும் தயார் என ஜனாதிபதி அறிவிக்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. அதிலே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களின் நம்பிக்கையை வென்ற, மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய பிரதமர் ஒருவரை நியமிக்கவும், புதிய அமைச்சரவையை அமைக்கவும் 1 நடவடிக்கை எடுப்பேன் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை 19 திருத்தத்தின் உள்ளடக்கங்களை மீளச் செயற்படுத்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரவும் வேண்டும், நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்யவும் தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுப்பேன் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை தான் தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை தினக்குரலில் இடம் பிடித்த பிரதானமான தலைப்புச் செய்தி. அதே பத்திரிகையில் இருந்து ஏனைய உபதலைப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை பார்வையிடுகின்றோம். இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக நான் தயார், நான் தயார், நானும் தயார். நான் இல்லை, அங்கே பல அரசியல்வாதிகள் தங்களுடைய வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜேவிபி தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க, ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச, ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் அங்கே பிரதமராக வருவதற்கான கடும் பிரயத்தனங்கள் உருவக்கம் என்றும் சொல்லலாம். அவர்களை பிரதமராக வாருங்கள், வந்து பிரதமர் பதவியில் அமருங்கள் என்ற பேச்சுவார்த்தைகளும் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவெல்லாம் அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்தபோதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். ஜனாதிபதி பதவி விலகினால் பிரதமர் பதவியை பொறுப்பேற்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதைவிட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரை பார்ப்போமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவருக்கான சமிக்கையும் அங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பரவலாக ரணில் விக்ரமசிங்கே அடுத்த பிரதமராக வரக்கூடிய புதிய பிரதமராக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே புதிய பிரதமர் அங்கே அமைய வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் கூடுதலாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே முன்னாள் பிரதமரும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமாகிய ரணில் விக்ரமசிங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக ஒரு சாரார் சொல்கின்றார்கள்.
அடுத்த பக்கம் பார்ப்போமாக இருந்தால் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்காவை பார்ப்போமாக இருந்தால் அவரும் வரக்கூடியதான ஏது நிலைகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருப்பினும் ஒரு வார கால அவகாசம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார கால அவகாசத்துக்குள் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான வழிகள் ஏற்படும் என்று நேற்று ஆற்றிய ஜனாதிபதியினுடைய உரையிலும் கூட அறியக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருப்பினும் ஜார் புதிய பிரதமராக வர இருக்கின்றார்கள் என்பது இன்றுள்ள நிலவரங்களின்படி அரசியல் அவதானிகளின் கூற்றும்படி பலமான கேள்விகளாக எழுந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அவதானிகள் மட்டும் அதை உற்று நோக்கவில்லை, இடங்கு வாழ் மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி நிலை ஏற்பட்டிருக்கிறது. யார் அடுத்த பிரதமர் என்கின்ற ஒரு கேள்வி நிலை எழுந்திருக்கிறது. நிச்சயமாக அங்கே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஒரு வார காலம் என்று அங்கே சொல்லியிருக்கின்றார். அதற்கு முன்பாக ஒரு புதிய பிரதமரை தெரிவு செய்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் அரசியல் நிலவரங்கள் அப்படித்தான் அங்கே கணத்துக்கு கண நேரம் உடனடியான புதிய மாற்றங்கள் வருவது தான் அரசியல் நிலவரங்களுடைய ஒரு நகர்வு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நகர்வின் அடிப்படையிலே புதிய பிரதமருடைய தெரிவு எவ்வாறாக இருக்கிறது, இந்த புதிய பிரதமருடைய வருகையை இலங்கை வாழ் மக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள், அவர் மீதான நம்பிக்கை எவ்வாறு கொள்ள இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றுள்ள முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக ஜார் வர இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அனுரகுமார திசாநாயக்க, மறுபக்கம் சஜித் பிரேமதாச, இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனைய செய்திகளை எடுத்துக்கொள்கின்றோம். கொழும்பில் பெருமளவில் இராணுவம் குவிப்பு, கவச வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களில் ரோந்து வீதி தடைகள் சோதனைகளும் அதிகரிப்பு என்று ஒரு செய்தி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டு கவச வாகனங்களில், பவல் கவச வாகனம் என்று சொல்வார்கள், அந்த பவல் கவச வாகனங்களில் இராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்க போது பிடிக்கப்பட்ட புகைப்படத்தோடு இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில். இன்று காலை உருடுங்கு தளர்வு 2 மணிக்கு பின் அமுலாகும். இன்று வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மீண்டும் அமுல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு அமுலுக்கு வரும் ஊரடங்கு சட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு தளர்த்தப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. காலி முகத்திடலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள், போலீசார் உத்தரவு. போராட்டக்காரர்கள் அதை நிராகரித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒலிபெருக்கிகள் ஊடாகவும் அவர்கள் தங்களுடைய அறிவுறுத்தல்களை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாகவும் பல ஒலிபெருக்கிகள் அங்கே அமைக்கப்பட்டு அறிவுறுத்தல்கள் எல்லாம் விடுக்கப்படுகிறது. அவசர கால சட்டம் வேறு, இதைவிட இராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மத்தியிலும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நிராகரிக்கின்றார்கள். அங்கே காலிமுக திடலில் போராட்டத்தை நடத்துகின்றவர்கள் அதை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருபோதும் பதவி விலக மாட்டேன், ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். நான் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். இதன்போது தான் பதவி விலக மாட்டேன் என்று ஜனாதிபதி உறுதியாக கூறியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு முக்கியத்துவமான செய்தியாக காண்பிப்பதற்காக பெட்டி செய்திக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தினக்குரல் தந்திருக்கிறது. மகிந்த எங்கே இருக்கின்றார், முன்னாள் பிரதமர் எங்கே இருக்கின்றார், இப்போது இருக்கின்ற கேள்வி. பாதுகாப்பு செயலாளரும் சொல்லிவிட்டார், அவரை பாதுகாப்பாக நாங்கள் அங்கே திருகோணமலை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றிருந்தோம். இப்போது இருக்கின்ற கலவரங்கள் சற்று தனியும் போது முன்னாள் பிரதமர் எங்கு செல்ல இருக்கின்றார், அவர் எங்கு செல்ல இருக்கின்றார் என்று அவர் கூறும் இடத்து அவரை கொண்டு போய் விடுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார், அதோடு நாங்கள் ஏனைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், கமால் குணரன்ன அவர் முன்னாள் பிரதமர் என்கின்ற ஒரு பதவி நிலை இருக்கிறது. இதைவிட சாதாரண பிரஜைகள் யாராக இருந்தாலும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு பாதுகாப்பு படையினரை சார்ந்திருக்கிறது என்கின்ற விடயங்களையும் கமால் குணரட்ன சொல்லியிருக்கின்றார் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, செய்திகள் வந்து சேரும்.